அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க, சூரா அல் அஹ்சாப் 33வது வசனம், ஃபலா தஃதஅன பில் கவுல் ஃபயதுமா அல்லதி ஃபி கல்பிஹி மரத் வகுல்ன கவுலன் மஅரூஃபா. பெண்களே நீங்க குலைந்து குலைந்து பேசாதீங்க. போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்குது, போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்கு. குலைந்து குலைந்து பேசாதீங்க, அப்படி பேசினா அவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறவன் சுவைக்க தொடங்குவான். அப்ப குலைந்து குலைந்து பேசுறண்டா என்ன தவறு? இதெல்லாம் ஒருத்தர் மிஸ் கால் எடுத்தா ராங் நம்பர் வைக்க வேண்டியதுதான். நீங்க யாரு குலைஞ்சா அவ்வளவுதான், அவுட். ஹலோ, இது ராங் நம்பர், டேய் இங்க போன் நம்பா. அவன் சொல்வான், மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம், இது எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். ஹலோ போன் அவை இங்கம்பா இவன். அவன் ப்ளீஸ் மேடம்மா, ஹலோ போன் அவை. அவன் ப்ளீஸ் மேடம், ஹலோ போன் அவை. நான் கேட்குறேன், அவனுக்கிட்ட போன் அவை போன் அவை என்று கெஞ்சிறேன். உண்ட ஃபோனில் ஒரு சிவப்பு பட்டான் இருக்கு, அமுக்கி நான் முடியும் மர வெய்யி வெய்யி வெய்யண்டா. என்ன அர்த்தம்? உனக்கு வைக்க இஷ்டம் இல்லைன்ற அர்த்தம். அது ஆம்பளைக்கு நல்லா தெரியும். அதை வச்சு தான் அவன் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம், அவங்களோட குரல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கம்பா, ஐஸ் இறங்கி ஆள் கரைஞ்சிடுவா. அவ்வளவுதான், உங்களோட குரல் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கண்டா. இவன் யோசிக்கிற, நம்மள புருஷன் இப்படி ஒரு வார்த்தை செல்லலையே அப்படின்ட்டு. அவனுக்கு நல்லா தெரியும் இது கிகிலிப்பே குரல்ன்ட்டு. சும்மா சொன்ன அவ்வளவுதான், அவன் கூதலுக்கு சொல்லியிருக்கான். இப்போ அவுட். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், தெளிவா பேசு. அவர் இல்லை போன, நீ யாரண்டதான் எனக்கு என்ன தெரியாத நம்பர்ல இருந்து கோல் வருது, ஏன் தூக்கணும் என்கிறனா. சரி போன் என்னத்துக்குன்னு கேட்கணும். இந்த மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா செஞ்ச தப்பு உங்களுக்கு போன் பண்ணி தந்தது. மாணவிகள் மேல இருக்கிறீங்க, உங்களுக்கு அப்பா அம்மா செஞ்ச தப்பு உங்களுக்கு போன் பண்ணி தந்தது. ஒரு சிம்மு போற போன் தந்தா ஒரு புருஷனை கையில பிடிச்சு தந்திக்கண்டா அர்த்தம். ரெண்டு சிம்மண்டா ரெண்டு மாப்பிள்ளைய தந்திருக்கண்டா அர்த்தம். அவுட். ஒரு திறமை உள்ள மாணவன் ஓலவெல்ல ஓலை எடுத்தா உனக்கு ஒரு போன் தாரன் மகன் என்று சொன்னா அதோட அவரை வலையில கட்டினது ஏலவெல்ல ஃபெயில் என்று அர்த்தம். ஒரு ஆளை கெடுக்கணும்டா ஒரு போன் கிஃப்ட் கொடுத்தா போதும், சுத்தமா கட்டுருவார். ஒரு ஆளை கெடுக்கணும்டா தராயம் பண்ணி கொடுக்க தேவையில்லை. ஒரு போன் நல்ல ஆண்ட்ராய்டு போன் ஒன்று வேண்டி ஹாய் அப்படி அண்டு ப்ளீஸ் அப்படி அண்டு கொடுத்தா சரி. அதோட அவர் குட்டி சுவராக்குறாங்க, ஏ இந்த போன்ல உமா பாபா தவிர மற்றதெல்லாம் இறக்கலாம். இந்த ஃபோனில் அம்புட்டுமே இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா நாம யோசிக்கிறோம், அவன் நமக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு படிச்சுக்கிட்டிருக்கான் ஃபோனில். அப்போ நாங்கள் இந்த ஃபோன் விஷயத்தில் பேரண்ட்ஸ் கட்டாயம், பிள்ளைகள் உங்களுக்கு தேவையில்லை ஃபோன். உங்களுக்கு எதுவும் அவசரம் மாத்திரம் ஏதாவது பார்க்கணும், வாப்பாட ஃபோனை கொஞ்சம் பண்ணுங்க, வாப்பாக்கு முன்னுக்கு இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு படிப்புக்கு என்ன தேவை? ஸோ பிள்ளைகள் வாப்பாக்கிட்ட சாட்டி சொல்கிறேன், எங்களுக்கு நிறைய சப்ஜெக்டுகள் டவுன்லோட் பண்ண வேண்டி இருக்குது, எங்களோட இந்த ஃபெக்கல்ட்டி அப்படித்தான், இது ஐடி கோர்ஸ் ஐடி என்றோன்னா வாப்பா அப்படியே ஃபோனை வாங்கிக்கிட்டேன். இவ்வளோ உண்டு ஐடி கோர்ஸுக்கு உங்கள் வாப்பாட ஃபோனை வாப்பா ஊட்டரிக்க உங்களை இறக்க தெரியாதான். பாப்பா கொஞ்சம் ஃபோனை தாங்க, பாப்பாவும் பக்கத்தில் இப்போ இறக்கு. ஸோ ஃபோன் தேவையில்லை. என்னடா அது வம்பா போச்சு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருந்த போனும் போது அப்படி யோசிக்காதீங்க, அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். இருக்கிற போனை நிப்பாட்டு. அப்போ விபச்சாரத்தை நெருங்காதீங்க. இந்த ஃபோனால் வரக்கூடிய விபரீதங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹு தஆலா சூரத்தில் இஸ்ரா 32வது வசனத்தில் சொல்லலாம், ஒலா தக்ரபு ஸினா. இந்த குர்ஆன் வசனத்தில் ஒரு அழகான ஒரு 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 ஒழுங்குமுறை இருக்குது. எப்படி என்ன சொன்னா, லா தக்ரபு ஸினா. டைம் போய்த்தோம் ரைட். விபச்சாரத்தை செய்யாதே என்று இஸ்லாம் சொல்லலை, விபச்சாரத்தை நெருங்காதே என்று சொல்லுது. முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா, அந்த விபச்சாரம் செய்கிற நேரம் வந்துட்டா அதை தடுக்கிறவன் பாப்பாவாக இருந்தாலும் கூட செய்கிற நேரம் அது. அது பெத்த தாயையும் பார்க்காதாம் செத்த நாயையும் பார்க்காதாம்னு சொல்லுவான். அந்த மூடுக்கு வந்தா அவுட்டு. அதுக்கு வாரத்துக்கு முன்னே தான் ஒரு ஆளை தடுக்கணும். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, விபச்சாரத்தை நெருங்காதே. நொழும்பு வந்ததுக்கு பிறகு நொழும்புக்கு மருந்து அடிக்கிறது விஷயம் இல்லை, நொழும்பு வாரத்துக்கு முன்னே சாக்கடையை மூடுறது தான் நல்லம். சாக்கடையை மூடு, அப்போ நொழும்பு வராது. நொழும்பு வந்தது பிறகு மருந்து எடுத்து நடத்த அடிக்கிற விளங்கிட்டோம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், விபச்சாரத்தை நெருங்காதே என்று சொல்லுது. அப்போ இந்த கட்டளமை பருவம், இந்த வாலிப பருவத்தில் விபச்சாரத்துக்கு நெருங்குற விஷயம் நமக்கு அலங்காரமாக ஒரு நல்ல ஒரு கலாச்சாரமாக காட்டப்படுது. அதில் ஒன்றுதான் இந்த போன் கலாச்சாரம். இந்த போன் கலாச்சாரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், விபச்சாரத்துக்கு வழி வைக்குது. போன் என்றால் என்ன, போன் பாவிச்சா என்ன அப்படின்னு யோசிக்கணும்.
இந்த ஃபோன் எப்படி வருதுன்னு சொன்னால், ஃபோனுங்கிறது செல்ஃபோனுங்கிறது இன்னொருத்தருக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு தானே, அப்படி தானே? ஆனால் அந்த ஃபோனுக்கு விளம்பரம் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபோன் பண்ணி பேசலாம் என்கிறத தவிர மற்றதெல்லாம் சொல்லப்படுது. இதில் இன்டர்நெட் பார்க்கலாம், இதில் ஃபோட்டோ எடுக்கலாம், இதை வீடியோ பண்ணலாம், இதில் எடிட்டிங் செய்யலாம், இதில் எந்த சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் எல்லா சாஃப்ட்வேருமே இருக்குதுண்டு சார், இதில் ஃபோன் பேசலாமான்னு கேட்குற அளவுக்கு அவன் விளம்பரம் பண்ணுறான், முழங்கிட்டான். இந்த ஃபோனில் நிறைய மிஸ் கால் வரும். இந்த ஃபோனில் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இந்த நம்பர்கள் மாறி போகிறது இதெல்லாம் வரும். இது வந்து கலாச்சாரத்தை அப்படி என்ன செய்யுது, சீர்கெடுக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, லா யஹுலுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின் இல்லா கான தாலிதஹும ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப தனித்திருக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதரும் ரசூலுல்லாஹும் சொன்னது எல்லா காலத்துக்கும் பொருத்தம். இறுதிகாலின் காலம் வரைக்கும் அவர் தான் நபி. நீங்க என்ன தொழில்நுட்பத்தை உயர்த்திக்க போனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல் அந்த காலத்துக்கு பொருத்த மாதிரி. ரசூலுல்லாஹ் அப்ப என்ன சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது ஷைத்தான். அப்ப போய் பக்கத்துல தனிச்சிருக்கணும். இப்போ ஃபோனில் தனிச்சிருந்தாலும் இன்டர்நெட்டில் தனிச்சிருந்தாலும் ஃபேஸ்புக்கில் தனிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தனிச்சிருந்தாலும் மூணாவது ஷைத்தான் வந்து நடுவில் கனெக்ஷன் கொடுக்க வருவான். நீங்கள் பஞ்சி அவன் நெருப்பு பக்கத்தில் தள்ளி விட்டு போவான் ஷைத்தான். என்ன நடக்குது இப்போ ஆணும் பெண்ணு, அதுக்கு என்ன மேற்கத்திய கலாச்சாரம், என்ன பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்கு படங்களை தயாரிக்கிறது நண்பன் என்ற ஒரு படம், என்ன அது புனிதமானதாம். கேர்ள் ஃப்ரெண்டு அதில் சந்தேகிக்கப்படாத, சந்தேகித்தவன் நல்லவன் இல்லை. பொண்டாட்டி ஒருத்தனோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு போவா ஆறுடி, அது பாய் ஃப்ரெண்ட்ஸ், புனிதமான உறவு. இப்படித்தான் படம் கதை. இதை போட்டு நமக்கும் அப்படியே காட்டுப்படுது, காட்டுப்படனா கொஞ்சம் புரிச்ச மாதிரி பொண்ணு என்ன ஆகுறேன். என்ன என் பொண்டாட்டிக்கு வாட்ஸ்அப்பில் 1008 பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் நெருப்பு நெருங்கலாம், என்ன நெருங்கலாம், நான் இருக்கிறேன் நெருங்கிக்கிட்டு போட்டோ அனுப்புறேன். இதுக்கு மேலே என்னத்தடா நெருங்குறடா, என்ன சதைக்குள்ள பூரா அவுட். எவ்வளவு கேஸுகள் வருது, இந்த ஃபோனால் குடும்பம் பிரிஞ்ச கேஸ் எம்பிட்டு வருது எனக்கிட்ட. இந்த ஃபோனால் ஹாய் என்று மட்டும் இந்த மெசேஜ் வரும். எவ்வளோ பிளான் பண்ணி ஃபோன் பேசுவான்னு தெரியுமா? பெண்களில் ஒரு பலகீனம் என்ன தெரியுமா? அனுதாபம். அனுதாபத்தையே வச்சு எவ்வளோ பேர் அனுதாபகரமாகவே விட்டுட்டு போயிட்டானுங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணுறேன் திடீர். எனக்கிட்ட வந்த கேஸ் ஒன்று, சூசைட் வரைக்கும் வந்த கேஸ் ஒன்று எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு தெரியுமா? ஒருத்தன் கால் பண்ணி, பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்குது, நாளைக்கு ஆப்ரேஷன், அவர்கிட்ட சொல்லுங்க. ஹலோ, நீங்கள் யாருக்கு கால் எடுத்து? நான் இன்னொரு பேசுகிறேன், பாப்பா ஹாஸ்பிட்டல் நட்பட்டு வேண்டிச்சு, அழுத குரலில் சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க கத்திரிக்காய். இவக்கு நீ இதை கட் பண்ணலாமா? ஒரு ஆபாசமா பேசினா தானே ஓடா மடையாண்டு கட் பண்ணலாம். இவன் பாப்பா கோபுரம் சாக போறாருங்க, கோளறான், கண்ணீர் வடிக்கான். சார் ப்ளீஸ் தம்பி, நீங்க யாருக்கிட்ட பேசினா ரோங் நம்பர், சாரி இது யாரு? அப்ப நீங்க நீங்க யாருன்னு நான் வேற சொல்லிட்டேன், நாங்க இந்த ஊர் இன்னாரு. சாரி, அவ்வளோதான். இது அவன் போட்ட பிளான். ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு திரும்ப கோல் வரும். ஹலோ ஹலோ மேடம், நான் தவறுதல் ஆண்டை கோல் எடுத்தேன், நான் தான். என்ன பாப்பா? பாப்பா கோபரேஷன் சக்ஸஸ், அவர் பிழைச்சிக்கிட்டார். எனக்கு என்னமோ உங்களுக்கு சொல்லணும் போல, என்னமோ நீங்கள் துவா செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, ஜசாக்கல்லா ஹைர், பாப்பா தப்பிட்டார், மாஷா அல்லா, இன்னமும் நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்ட்டு வச்சோன்னா, நீ இந்த சென்டிமெண்ட், பெண்களை சென்டிமெண்ட் என்ன, பாப்பாவில் இவ்வளோ பாசமுள்ள ஒரு பையன், நல்ல பொடியன், இவக்கு நீ இறக்கம் வந்துட்டு நல்ல தம்பி என்று வச்சுட்டான். மறுவாறு கிழமையால் ஒரு கோல், எங்களோட பாப்பா குணமடைஞ்ச ஒரு மாடு அறுத்து ஹதியா கொடுக்குற ரெண்டு நேர்ச்சியை வச்சோம். என்னமோ அல்லாவுடைய ஏற்பாடு, நமக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டுட்டு மேடம், உங்களோட அட்ரஸ் என்ன, ஒரு கிலோ இறச்சி கொண்டு வந்தாரத்துக்கு தான் ப்ளீஸ், எங்கள் பாப்பாவுக்காக என்றத்தோட பிள்ளை அட்ரஸை சொல்லிட்டா அவனுக்கு இடமும் வந்துட்டு போய் அட்ரஸை சொல்லிட்டாவா, மாடா இருக்குல்ல, அவன் கடையில் ஒரு கிலோ இறச்ச வண்டி கொண்டு வந்து கொடுத்துடுப்பேன். இவளுக்கு எனத்துக்கு மாடா இருக்கு, அந்த இறச்சி கொடுத்தது தான் தாமதம்.
அது துண்ட வாய் சும்மா இருக்குமா, ஒரு டைங்ஸ் பண்ணிச்சு மறா டைங்ஸுக்கு டைங்ஸ் பண்ணிச்சு மறா ஹாய் ஹாவாய் எப்படி இருக்கிறீங்கன்றிச்சு மறா பேசிட்டு போக்குள்ள குரல் ஒரு மாதிரியா இருக்க சோகம் இல்லையான்னு கேட்டான். அவன் யோசிச்சான், நம்மட புருஷனுக்கே விளங்காது, இவனுக்கு விளங்கிருக்க, இவன் எவ்வளோ பெரிய அன்புள்ளவனாயிருக்கானு புருஷனை திட்ட தொடங்கினா உனக்கு எப்படி விளங்கினா, அதுக்கு அந்த குரலில் வித்தியாசம் விளங்கிச்சு. பாருடா 40 வருஷமா எந்த புருஷனுக்கு விளங்கிறது, 10 வருஷமா புருஷனுக்கு விளங்காது உனக்கு விளங்கிருக்கேன்னு சொன்னாங்க. கடைசி அப்படி அப்படியேண்டு போய் ரூம் போட்டு தங்குற அளவுக்கு போயிடுச்சு கேஸ் பார்த்தீங்களா.